பண்ணணும் வந்துச்சுன்னா அதாவது அந்த மாதிரி வர முடிவுல இருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் அதுல வந்து ஜாயின் பண்ணிப்பேன் சோனி எனக்கு கூப்பிட்டா போதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இவர் தான் படமே இவரே சொல்லிட்டாரு சோ கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அமேசிங் படம் வந்து வரதான் போகுது பட் இது மெயின் பாயிண்ட் இல்ல இன்னுமே நிறைய விஷயங்களை சொல்லிருக்காரு அந்த இன்டர்வியூல பயணமன் நோய்ஹோம பத்தி அதுக்கப்புறம் வரப்போற பஸ் படங்களை பத்தி சோ அந்த இன்டர்வியூல என்ன நடந்துச்சு நம்ம ஆண்ட் கேஃபே என்ன சொன்னாருங்கிற எல்லா விஷயத்துமே இந்த வீடியோல பார்ப்போம் மறக்காம சேனலுக்கு புது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான மார்வல் அப்டேட்ஸ் டிசி அப்டேட்ஸ் அப்புறம் ஹாலிவுட்ல நிறைய மூவிஸ் பார்ப்போம் நம்ம சேனல்ல

அடுத்தது என்னன்னு இன்னொரு விஷயத்தையுமே அவர் ரிவீல் பண்ணியிருக்காரு அது என்னன்னா ஒரு ஸ்டார்ட்ல நம்ம டாம் லான் பீட்ட பாக்கறதுல அவர் ஆண்ட்ரோ அண்ட் டோபிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு தான் டீம்ல இருக்கணும் தான் வில்லன்ஸ் கூட சண்டை தான் ஸ்பைடர் ஸ்பைடட்டிங்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு இந்த வில்லன்ஸ் கூட தான் சண்டை போறதுக்கு முன்னாடி அப்ப கரெக்டா அவங்க ஸ்விங் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஆண்ட்ரூ கஃபில் டோபி அண்ட் டாமை பார்த்து உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ கசன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு இதை பார்த்து நாம என்ன நினைச்சிருந்தா ஸ்கிரிப்ட் நல்லா எழுதிருக்காங்க ஆண்ட்ரூ கஃபில் ஸ்பைடமருக்கு நல்லா கேரக்டர் டவுன் பண்ணா வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சிருப்போம் பட் உண்மையிலே இது இது இல்லையா நம்ம ஆண்ட்ரூ கஃபில் அந்த டைலாக தனியாக அவரை இம்ப்ரவைஸ் பண்ணி அந்த இதில் சொல்லியிருக்காரா அந்த ஷார்ட்டில் ஸோ அதை பார்த்தவங்க டேரக்டர்னா இதுவே நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை படத்தில் ஆட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு அது ஒரு மிகப்பெரிய விஷயமாக போயிட்டு இருக்கு ஸோ அதுமாரி ரிவீல் பண்ணியிருக்காரு ஆண்ட்ரூ கஃபில் தான் டோபி அனுட்டாமல் பார்த்து இதை சொல்லியிருக்காரு ஐ லவ் யூ கைஸ் வெல் இவர் ஸ்பைர்மேன் கேரக்டர் மட்டும் இல்லை அதுக்கு நடிச்சவங்க எல்லாருமே பிடிக்கும் போல இருக்கு அதனால தான் இப்படியும் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருக்காரு அவர் சின்ன குழந்தைங்க ஸ்பைர்மேன் ஃபேனா நம்ம ஆண்ட்ரூ கஃபில்

அதுக்கு எவ்வளோ இப்போ சொல்லிட்டாரு இப்படி தான் இந்த படத்தில் நான் நடிச்சேன் ஸ்பைடர் லவ் பண்ணி தான் நடிச்சேன் அதனால தான் இவ்வளோ சூப்பராக இருக்குங்கிற எல்லா விஷயமே சொல்லியிருக்காரு வெல் ஆண்ட்ரிகல் ஃபேன்ஸுக்குன்னா கொண்டாட தான் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு அது என்னன்னா டாம்லான் வந்து அமேசிங் ஸ்பைடமன் சூட்டை பார்த்து புறமப்படுவாரா எதுக்குன்னா அமேசிங் ஸ்பைடமன் சூட்ல சைட்ல ஜிப்னா இருக்கும் ஸோ அதனால அந்த ஜிப்பை ஈஸியாக திறந்து விட்டுட்டு ஒரு ஷூட்ல இல்லாதப்பனா மற்ற வேலையை பார்த்துட்டு இருப்பாரு ஃபோன் பார்க்கறது அந்த மாதிரி இந்த கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் அந்த சூட் பட் நம்ம டாம்லனோட சூட் பார்த்தீங்கன்னா மேல இருந்து அதாவது டாப் டு பாட்டம் ஃபுல் கவர் நீங்க மாஸ்க் கவுண்டி தான் கழட்ட முடியும் அதுவும் சில நேரத்தில் மாஸ்கையும் சீல் பண்ணிட்டாங்கன்னா மாஸ்கையும் உங்களால் கழட்ட முடியாது தண்ணி கூட அந்த ஸ்பைடமனோட கண் இருக்குல்ல அது வழியாக தான் குடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே அவர் ஃபோன் பார்க்கணும்னா அவரோட கை சூட்ல இருக்குல்ல அவர் அந்த சூட்டோட க்ளவுஸ் போட்டுருக்கல அதனால ஃபோனில் இருக்க டச் எடுக்காதான் அதனால் அவர் மூக்கில் இருக்கும்ல ஒரு கிளாத்து அது வழியாக தான் அவர் ஃபோனை டச் பண்ணுவாராம் அந்த டச் தான் ஒர்க் ஆகுமா ஃபோனுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் ரிவீல் பண்ணியிருக்காரு ஸோ இதனால தான் டாம் லன்ஸ் பேடம் எனக்கு அமேசிங் சூட்டை பார்த்து புறமையாக இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேரும் ஃபர்ஸ்ட் எடுத்துனே சூட் அப் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பேடமன் நோவே ஹோமுக்காக அப்படி பண்ணும்போது மூணு ஸ்பேடரோட சூட்டுமே ஸ்பேடமனாக இருக்கனால அவங்களுக்கே ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக இருக்குது அதனால அந்த பாயிண்டிங் இருக்கல கண்டிப்பாக இந்த மீமாக பார்த்துருப்பீங்க எங்கள் எல்லாரும் ஒரு ஸ்படைமனை இன்னொரு பேடமென் பாயிண்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மீம் கண்டிப்பா எல்லாரும் பாத்துருப்பீங்க அனிமேஷன்ல கூட வந்திருக்கும் சோ அந்த மீம் நடந்துச்சா செட்ல வெல் மூவிலயுமே அது நிறைய நடமா நடந்துருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஷேர் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம அது நடக்கும் போனா செம காமெடியும் இருந்திருக்கு அப்படிங்கறது சொல்லிருக்காரு

இருக்கு அதெல்லாம் வரப்போற படங்களை கண்டிப்பா பண்ணியே தீருவாங்க அப்படின்னு சொல்லி மறுபடியுமே டி எஸ் எம் த்ரீ கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்கிறத டீஸ் பண்றாரு அதுக்கப்புறம் அமேசிங் ஸ்பைடமன் அதாவது ஆண்ட்ரிக்ஸ் படமன் எல்லார் மனசில் நீங்காத ஒரு இடம் பிடிச்ச சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெண்டை அதாவது எம் பிடிக்கிற சீன் சோ அதை பத்தியும் கேட்டிருக்காங்க அதுக்குமே அவர் ரிப்ளை பண்ணிருக்காரு அது என்னன்னா நம்மள மாதிரியேதான் அவருமே ரொம்ப சோகப்பட்டிருக்காராம் அது மட்டும் இல்லாம சீனை ஸ்கிரிப்ட படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மிகப்பெரிய பயங்கரமான சீனா மாறப்போது அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமே சொல்லியிருக்காரு ஆக மொத்தம் எந்த சீனுக்குமே நம்ம ரியாக்சன் மாதிரி தான் ஆண்ட்ரிக் ரியாக்சன் இருந்திருக்கு அமேசிங் ஸ்பைடமன் த்ரீல போனா அஜய் சினிமன் திருப்பிட்டு வந்தது தாறுமாறா இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்லியிருக்காரு ஒரு ஒரு இந்த படம் எப்படி இருக்குங்கிறது எனக்கு கண்டிப்பா தெரியும் தான் இந்த படத்துல அடிச்சு கொடுத்தது அப்படிங்கிறதும் இல்லாம ஒரு மட்டும் ஒரு ஃபேனாகவும் இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு மனசுல நிற்கிற படமா இது இருந்துச்சு அப்படிங்கிற ஷேர் எனக்கு இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவீங்க ஃபில் இந்த மாதிரி சொல்கிறதுக்கான மார்க்கெட்டிங் நம்ம சோனியை தான் இந்த மாதிரி சொல்ல வைக்கிறாங்க தான் இந்த படத்தை மறுபடியும் போய் நம்ம எல்லாரும் பாப்போம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது கிடையாது உண்மை உண்மையிலேயே ஒரு சின்ன தான் நீங்கள் வேணா ஆன்லைன்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க ஆண்ட்க்கு ஃபைல் ஸ்பைடர்மேன் சின்ன வயசுல ஸ்பைடர்மேன் சூட் போட்டுறதா இருக்கும் வெல் அந்த வயசுல இது உண்மைதான் இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினா ஒண்ணு கிடையாது அவரே தான் இந்த இன்டர்வியூ பண்ணியிருக்காரு பட் எல்லாருக்குமே இந்த டவுட் கண்டிப்பா வந்திருக்கும் அது என்ன பாத்தீங்கன்னா பணம் வரதுக்கு முன்னாடி நான் இந்த படத்துல இல்ல இல்லன்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லி இருந்தாரு டீக்கான சீனை பார்த்துட்டு இது போட்டோஷாப் அது நான் கிடையாது அப்படி தான் சொல்லி கடைசியில அந்த லீக்கான சீன் படத்திலே வந்திருக்கு சோ இதனா பார்த்துட்டு என்ன நான் சொல்றேன் பாருங்க அப்படி நினைச்சிட்டோம்ல ஆனா இப்போதே அவரே வந்து இதனா வெளிப்படையா சொல்லிட்டு இருக்காரு சூட்ல என்ன நடந்துச்சு செட்டிங்ஸ்ல என்ன நடந்துச்சு மத்தவங்க கூட நான் எப்படி இருந்தா அப்படிங்கறத எல்லாம் வச்சிட்டுமே சொல்லிட்டு இருக்காரு இதனா கண்டிப்பா நடிப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணும் பட் இதுக்கு முன்னாடி படம் வரதுக்கு முன்னாடி சொன்னார் அதுதான் நடிப்பு இது உண்மைதான் அதுக்கப்புறம் கடைசியா இன்னொரு விஷயத்தை சொல்லி இருக்காரு யார் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவரோட தம்பியா சொல்லியிருக்காரு அந்த படத்துல என் தம்பியோட ரிலேஷன்ஷிப்பை நான் தான் காப்பாற்றணும் எம்ஜே ஓ பிடிச்சாருல அதான் சொல்றாரு அப்படி சொல்லிட்டு டாம்லாண்ட் இவரோட தம்பி ஆண்ட்ரிட தம்பியா இவரே மென்ஷன் பண்றார் ஆண்ட்ரிகில் இன்னும் சொருக்கமா சொன்னா இந்த படத்துல இருக்கவங்க இந்த படத்துல இருக்க கேரக்டர் இந்த படத்துல இருக்க ஆக்டர்ஸ் அது மட்டும் இல்லாம இந்த படத்தையே அப்படியே புகழ்ந்து இருக்காரு நம்ம ஆண்ட்ரிக ஃபீல்டு இந்த இன்டர்வியூ வழியாவில் சொன்னது தான் நிறைய பேருக்கு இது ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி படத்துல நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தால அதனால பட் இப்போதைக்கு இந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காரு சோ வெயிட் பண்ணி பாப்போம் இதுக்கப்புறம் வேற என்ன சொல்றாரு பட் இப்போதைக்கு இவரு முடிஞ்ச அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அமேஜிங் படம் த்ரீ இங்க ஒரு படம் வரப்போகுது ஆல்ரெடி ஒரு ஸ்டன் டபுள் சொல்லி இருந்தாரு அமேசிங் படம் த்ரீ வரப்போது அதுக்கு தேங்க்ஸ் கிரேஷன் தான் அதுக்கான குழுவையும் கொடுத்திருந்தாங்க சோ அப்படி பார்த்தா உண்மையிலேயே அமேசிங் படம் த்ரீ தான் போது போல இருக்கு அதுக்கான டீசா படம் நோயும் சொல்லிட்டாங்க அமேசிங் படம் அதாவது நம்ம ஆண்டு சொல்லி இருப்பாரு நான் ஏலியன் கூட சண்டை போடணும் படம் நோய் படம்ல கண்டிப்பா அமைதிஞ்சி படம் வந்து தெரியல ஏலியன் கூட தான் சண்டை போட போறாரு எனக்கு தெரிஞ்சு விளாம தான் இருக்க போது இன்னும் சுருக்கமா சொன்னா தாறுமாறா இருக்க வெயிட் பண்ணி பார்ப்போம் லேண்ட்ரு கஃபில் இவ்வளவு ஓப்பனா வந்து வெளியே சொல்றாருன்னா இன்னும் சில நாளே எனக்கு தெரிஞ்சு சோனி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆனா ஸ்பைடமன் நோயம்ல கடைசி வரைக்குமே அவர் சொல்லவே இல்ல சோ அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு போனவருக்கு இந்த படத்தை அதே மாதிரி மறைக்க தெரியாதா திங்ஸ் படம் வந்து அவர் இருக்கு வெளியே வந்து சொல்லணும் சோ அதனாலே தெரியுது சோனி இன்னும் கொஞ்ச நாளே அமைதிஞ்சி படம் வந்து தெரிய கன்ஃபார்ம் பண்ண போறாங்க ஆண்ட்ரு வச்சு எடுக்க போறது வெயிட் பண்ணி பார்ப்போம் தாறுமாறா இருக்க அதுக்கப்புறம் நீங்க நினைக்கிறீங்க இந்த வீடியோ பத்தி நம்ம ஆண்டு கபில் இந்த மாதிரி பல்ட் அடிக்கிறது ஒரு மீமா இருந்தாலும் இதுதான் உண்மை இதுக்கு முன்னாடி தான் போய் சோ அதனால கமெண்ட்ல அதனால கீழே சொல்லிட்டு இருக்காதிங்க பட் உங்களோட கருத்தை சொல்லுங்க இந்த இன்டர்வியூ பத்தி அதுக்கப்புறம் நீங்க நினைக்கிறீங்க அமைச்சிங் படம் மந்திரி வருமா வராதான்னு இந்த இன்டர்வியூ வச்சு சொல்லுங்க வெளியே என்ன கேட்டீங்கன்னா கண்டிப்பா அண்ட்ரஸ் பிரச்சனை வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாவே இருக்கு சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஆஃப்